27 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்ற நம்மளது பாஜக. அதாவது உறவுகளே, இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா பாஜக வந்து ரீடிங் வந்துட்டே இருக்கனாலதான் நம்ம ஒன்னொன்னா ஒன்னா சொல்லிட்டு இருக்கோம். 27 இடங்களுக்கு மேல போகும் போல தெரியுது வெற்றி. இது வரைக்கும் வந்து 25 26 வந்தாச்சு நெருக்கி. இன்னும் வந்து எத்தனை வார்டுகள் வந்து ஜெயிச்சு முன்னிலை வருதுங்கிற தெரியாது. இந்த கள நிலவரத்தை நம்ம சார்ந்த வரைக்கும் பார்க்கலாம். இப்ப டப்பு கொடுத்துட்டே இருக்கும். அத்தனை எதிர்கட்சி பாஜக வைத்த அத்தனை கட்சிக்குமே, அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியோட கூட்டணியா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும் பாஜக வந்து எந்த அளவுக்கு வந்து அசுரத்தனமா வெற்றி பெற்று வருது அப்படின்னு. ஏன்னா இவங்க தான் நிறைய சொல்லியிருந்தாங்க பாஜக வந்து. அசிங்கமா கூட ஒருத்தர் சொன்னாரு, மயிரில் தான் வளருங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் விட்டாங்க. இப்போ வந்து அதுக்கெல்லாம் மொத்த பதிலடி. அதுவும் இல்லாமல் இன்னொருத்தர் கேட்டார், தாமரை வந்து கை ஊன முடியாது கால் ஊன முடியாது பாஜகன்னாங்க, இப்போ நல்லா அருகம்புல் மாதிரி நல்லா வேரோடி புறையோடி போச்சு. எங்கே பார்த்தாலும் சரி பாஜக பாஜக பாஜக. இது வரைக்கும் வந்து 27 இடங்களில் இது வரைக்குமே வந்து வெற்றி வாகை சூடி வந்திருக்கு. இனி மாலை நிலவரத்துப்படி எப்படின்னு தெரியல. பாவம் அந்த சுவர் திருமாவளவனில் எங்கே போவார்னு தெரியல, இனி என்ன பேசுவாருங்கிறது தெரியல. அதே மாதிரி பாவம் அந்த சுந்தரவல்லி வன்னியரசு இந்த சீப்பு செந்தில், அப்புறம் இன்னொருத்தன் புதுசாக ஒருத்தன் வந்திருந்தான் பேர் தமிழகத்தில் நிகழ்ச்சி நடத்துவானே பல கருப்பையாவன், அந்த பேர் பழனி கருப்பழனியை பண்ணு ஒருத்தன். இவங்கெல்லாம் வந்து புதுசு புதுசாக வந்து பாஜக வரக்கூடாது சொல்லி அப்படியே அலறி துடிச்சவனுங்க. இப்போ இந்த 25 இடத்துல இது வரைக்கும் வந்து வந்திருக்கு, 27 இடத்த நோக்கி நடந்து நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து இவங்களாம் வந்து என்ன பதில் சொல்லுவாங்க, இனிமேலாவது பாஜகவை குறை கூறுவதை நிப்பாட்டுவாங்களா என்னங்கிறது தெரியல, பார்க்கலாம். இன்னும் மொத்தமாக சாயந்தரம் முழு முழு தகவலும் சாயந்தரம் வந்ததுக்கப்புறம் நாம் மிகப்பெரிய வெற்றியாக வந்து எடுத்துகிட்டு போவோம். இவ்வளோ பெரிய வெற்றியாக வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து முன்னால் எடுத்து போன மாரிதாஸ் இந்த மாதிரி ஊடக அதாவது வலைதளங்கள் இருக்கக்கூடிய ஊடகப் பிரிவினருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நம்மளுடைய அண்ணாமலைஜிக்கு வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறோம். வேட்பாளர் அனைவருக்குமே நல்ல ஒரு இதயம் கணிஞ்சு ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். நன்றி உறவுகளே.